அனைவருக்கும் என் காலை வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிச்சுட்டு எல்லாரும் வெளியே போயிட்டு, சரி நீங்கள் இருக்கோம், ஸோ அந்த மாதிரி நான் சும்மா வெளியே போகும்போது ரெண்டு பேரை பார்த்தேன். ஆனால் ரெண்டு பேருமே எனக்கு முகம் தெரியாதவங்க, ஸோ அந்த ரெண்டு பேரை பார்த்தேன். அந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தாள் வந்து நகரத்தால், இன்னொரு வந்து கிராமத்தால். நகரத்தால் ஆனால் ரெண்டு பேருமே என்ன தெரியாது, நான் எனக்கு அவங்க தெரியாதவங்க. நான் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒரு சர்ட்டன் இடத்துல மீட் பண்ணோம். அங்கே நகரத்தில் என்ன பார்த்து என்ன கேட்டாங்கன்னா, கிராமத்து பொங்கல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். எப்படி கொண்டாடுறீங்க, உங்களுக்கு உள்ள இதெல்லாம் என்ன, எப்படி இருந்துச்சு அதெல்லாம் கேட்டார். நகரத்தால் என்ன கேட்டார். ஆக்சுவலி நானும் நகரத்தால் நமக்கு அதெல்லாம் அவ்வளோ தெரியாது. சரி ஓகேவா, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நகரத்தால் கேட்டார் முடிச்சுட்டு அவர் அதை அவ்வளோ தூரம் தான் பேருப்பாருங்க. ஆமாம், நெக்ஸ்ட் கிராமத்தால் வந்து என்ன தம்பி நகரத்து பொங்கல்னா எப்படி இருந்துச்சு, சந்தோஷமா கொண்டாடினீங்களா, எல்லாம் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். என்னடா அது கிராம பொங்கல் நகர பொங்கலா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சரிதான், இன்னைக்கு எது பெஸ்ட்னு ஒரு முடிவு எடுத்துடுறோம். பொங்கல் தமிழ் எடுத்துருந்தாங்க அவ்வளவுதானே, இது என்ன கிராமத்து பொங்கல் நகரத்து பொங்கல், ஓகே பரவாயில்ல, சில சின்ன வேரியேஷன் இருக்கதான். சரி இப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம், எது பெஸ்ட்னு ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஒரு சின்ன பட்டிமன்றம் ஒரு அஞ்சு நிமிஷம் டக்கு டக்குன்னு பேசி தீர்ப்பார். நம்மளே சொல்றோம், வாங்க பார்ப்போம். ஐயா வாங்க, சரி ஏ சொல்லுங்க, பேசிட்டீங்களா ஐயா? ஆ எல்லாருக்கும் வணக்கங்க. பார்த்தீங்கன்னா ஐயா இப்போ சொல்லியிருந்தாங்க, நம்ம கிராமத்துல பொங்கல் என்னன்னு சொல்லுப்பா அப்படின்ட்டு. கிராமத்து கிராமத்துனாலே பொங்கல் தாங்க, என்னங்க பொங்கல்னாலே கிராமம் தாங்க, அவ்வளோ தாங்க, சிம்பிள்ங்க. பாருங்க இங்க நாங்க அறுத்த நெல், நாங்க விதைச்சு கஷ்டப்பட்டு அறுத்த நெல்ல அதை காசாக்கி நாங்க விதைச்ச நெல்லுலேயே பொங்கல் வச்சு அதை விளைக்கிறது உதவியா இருந்த சூரியனுக்கும் மலைக்கும் மாடுக்கும் நன்றி சொல்றதானேங்க பொங்கல். அதை விட்டுட்டு ஓடி போய் கடைக்கு போயிட்டு ஒரு கிலோ பச்சரிசி தாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பழைய பச்சரிசியை வாங்கி சும்மா கிச்சன்ல பிரஸ்டீஜ்ல அடுப்புலையோ இல்ல வேற ஏதோ ஒரு அடுப்புலையோ வச்சு சும்மா சின்ன ஒரு சின்ன கிச்சன்ல வைக்கிறதாங்க பொங்கல். எங்க ஊர்ல பொங்கல்னா சும்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சும்மா அப்படியே கலை கட்டிருங்க. பாத்தீங்கன்னா கரெக்டா சொன்னா நம்ம ராமு சோமு மீ எல்லாரையும் கூட்டிடுவோம், அத்தை மாமா அப்பா சித்தப்பா சித்தி சித்தி எல்லாரும் அந்த சொந்த ஊர்ல கூடி ஒரு பொங்கல்னு அவங்க கொண்டாடுவோம். பாருங்க என்னங்க தீபாவளி, பெரிய தீபாவளி பொங்கல் தாங்க தமிழ்நாடு. இந்திர விழான்ற ஒரு பேர் எனக்கு தெரியுமா பொங்கலுக்கு, இது எத்தனை பேருக்கு தெரியுன்றீங்க? என்ன சார் நகரத்து பொங்கல் நகரத்து பொங்கல் பேர் சாதி தந்துடுறாங்க சார். என்னதான் ஜல்லிக்கட்டுல நீங்க ஸ்பான்சர் பண்ணி நீங்க நடத்தினாலும் அந்த இடத்துல காலி விட்டுறதும் காலி புடிக்கிறதும் நாங்க தான் சார். அப்ப யாரு சார் பெஸ்ட்டு? ஏன் சார் அவ்வளவு நகரத்து பொங்கல் பெருசுன்றாங்கல்ல, அப்ப பொங்கல்னா மட்டும் நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வர ஓடி வர எல்லா பஸ்ஸும் ஃபுல்லா ஏன் சார் வருது? நகரத்து பொங்கல் பஸ் அங்கேயே வச்சுக்கணும்னு சொல்லுங்க. என்ன சார் மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க செஞ்சவங்க இத்தனை ஒன்று பொங்கலை பாங்க. நாம பொங்கல் வச்சு எங்க உற்றா உறவினர் எங்களுக்கு உதவிய அந்த இயற்கை வளங்கள் அனைத்தையும் கும்பிடுவோம் சார். நாங்க தான் சார் பொங்கல் சிறப்பா கொண்டாடுறது. நாங்க பேசலாங்களா? எல்லாருக்கும் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். நீங்க பாத்தீங்கன்னா அன்பு கூப்பிட்டுருந்தாரு, இன்னைக்கு நகரத்து பொங்கலை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு. நான் சார் நகரத்து பொங்கல் சார், நகரத்து பொங்கல் தான் சார் பெஸ்ட் சார். அவங்க என்னதான் போயிட்டு நெல்லுல விளைச்சு அவங்க கிராமத்துல இது பண்ணாத விற்க எங்க சார் வர்றாங்க? டவுன் தானே வந்தாங்க, டவுன் தானே விற்க முடியும், அங்கேயும் விற்க முடியும் சொல்லுங்க. டவுன்ல வந்தா சேல்ஸ், ஸோ அவங்க டவுன் தானே முக்கியம் சார். அவர் என்ன சார் சொன்னாரு, பிரஸ்டீஜ் புக்கரா சார், நாங்களும் விறகட்டுக்கு வாங்கி எங்க வீட்டு மொட்டை மாடியில வச்சு யூடியூப்ல பிளாக் போடுற கண்டு நாங்க மொட்டை மாடில பண்ணுவோம் சார். என்ன சார் அவர் பெருசா பேசுறாரு சார், ஜல்லிக்கட்டுக்கு அப்படி பேசிட்டு போறாரு. அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும், நாங்க தானே சார் மெரினால நாங்களும் தானே சார் போராடணும், எங்க உயிரை கொடுக்குற அளவு இருந்தோமே சார். என்ன சார் அவர் எப்படி பேசுறாரு சார்? நகரத்து பொங்கல் தான் சார் இன்னைக்குமே பெஸ்ட்ன்ற சார். என்ன சார் அவங்க பொங்கல் பெருசா கொண்டாட போறாங்க, பொங்கல் கொண்டாடிட்டா மிஞ்சி போனா அவங்களுக்கு இந்த ஒரு சிட்டை தேர்வுனா இருக்குமா சார்? சமத்துவ பொங்கல் கொண்டாடுவோம் சார். என்ன சார் அவர் சமத்துவ பொங்கல் மாதிரி வருமா? யாரு என்ன ஏதுன்னு சார் சார் அண்ணே தங்கச்சி அப்படிதான் அப்படிதான் சார். எம் மதமும் சம்மதம் யாரா இருந்தாலும் அண்ணே தங்கச்சி அப்பாமா எல்லாருமே தான் சார் எனக்கு, எனக்கு எல்லாரும் தேவைதான். நீ மட்டும் முக்கியம், நீ மட்டும் முக்கியம் சொல்ல முடியாது, எனக்கு எல்லாரும் வேணும். நீங்க தான் நான் நான் தான் அப்படிதான் சார் நாங்க வாழ்க்கணும். என்ன சார் அவரு சொந்தத்தை மட்டும் தான் குட்டிச்சு பொங்கல்னா அது பேர் பொங்கலா?
எல்லாரும் கொண்டாடுறோம் சார். சமத்துவ பொங்கல் பக்கத்து வீட்டுக்கார யாருமே கிடையாதுனா பொங்கல் அன்னைக்கு நாங்க வைக்கிறாங்க கொஞ்சம் பொங்கலையாவது கொண்டு போய் கொடுப்போம் சார். கொடுத்து வாங்க பொங்கல் நிர்வாகத்துக்கு சொல்லி கரும்பு கொடுத்து கொண்டாடுவோம் சார். நாங்க தான் சார் பெருசு. நன்றி சார். தேங்க்ஸ். ஐயா அன்பு ஐயா ஒரு சின்ன விஷயம் மட்டும் பேசிக்கிறேன் ஐயா. தீப் சொல்ல போறீங்களா? ரெண்டே நிமிஷம் பேசிக்கிறேன் ஐயா. அவர் சொன்னாரு கிராம நகரத்துல தான் பெருசா பொங்கல் கொண்டாடுவோம். ரெண்டே விஷயம் ஒரு நிமிஷம் கருத்து பதிவு சின்ன கருத்து மட்டும் பதிவு பண்ணி போயிரு அங்க விட்டுட்டேன். அதான் திரும்பி பதிவு பண்றேன் ஐயா. முதல்ல நம்ம வாழ்க்கைனா என்ன ஐயா நீங்க சொல்லுங்க. இயற்கையோடு இயைந்து வாழ்வதுதான் ஐயா வாழ்க்கை. இயற்கை நம்மள உருவாக்கணும். நம்ம மூதாதையர்களோ கடவுள் யாரோ நம்ம உருவாக்கல. நம்ம அதை என்ன பண்ணணும் கட்டி தான் காப்பாற்றணும். நான் இங்க இருந்து அங்க போனா சைக்கிள்ல போவேன் நடந்து போவேங்க. அவர் என்ன பண்ணுவாரு பைக்ல கார்ல போவார். சுற்றுச்சூழல் மாசுபாடு. இப்ப என்னமோ இதை சொல்லுவாங்களே ஏதோ மின்சார வண்டியா மின்சார வண்டி வந்துருச்சாமா சரி இருக்கட்டுங்க. மின்சாரம் எப்படி தயாரிக்கிறீங்க அதுக்கு ஒரு சில மாசுபாடு பண்றீங்க தானே. நான் சைக்கிள்ல போறேங்க. நான் இது வந்து என்னோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி கொடுத்த இயற்கைங்க. அது அவங்க இந்த பூமியில எனக்கு வாழறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு வந்து நான் ஆள் கிடையாது. நான் அதை வந்து உபயோகிக்கலாம் ஆனா அழிக்கக்கூடாது. உபயோகிச்சுட்டு முடிஞ்சளவு அதோட எண்ணிக்கையை கூட்டணும். இல்லைன்னா அதை அப்படியே என்னோட சந்ததியை கொடுக்கறது மட்டும்தான் என்னோட வேலை. ஆனா இயற்கை அழிக்கிறது என்னோட வேலை இல்லைங்க. நான் இதுல இயற்கையை அழிச்சது இல்லைங்க. கிராமத்தான் என்னைக்குமே இயற்கை அழிக்க மாட்டாங்க. என்ன சார் இப்போ உள்ள நீங்க எல்லாம் அவங்க டவுன்ல உள்ளவங்க தான் இங்க வந்து விவசாயம் பண்ணாதீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க மாத்துறாங்க. படிங்க இதை பண்ணுங்க மேலும் அவங்களை இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் வேணும் தான் சார். ஆனா இயற்கையை விட்டுட்டு யாராலே வாழ முடியாது சார். கிராமத்துல வாழ்ற வாழ்க்கை தான் சார் பெஸ்ட்ன்ற. அதனால கிராமத்துல கொண்டாடுற பொங்கல் தான் சார் பெஸ்ட்னு தீர்ப்பு கொடுங்க சார். ஆமா தேங்க்யூ சார். நன்றி. அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம். நாங்க வருஷத்துல 365 நாளுமே கூடோ பஞ்சியோ குடிச்சையால உயிர் வாழ முடியும். நாங்க பாக்குற வேலை அவங்களால பார்க்க முடியுமா? எங்களால 50 கிலோ ஒத்தா தூக்கிட்டு போவோம். அவங்களால முடியுமான்னு கேளுங்க சார். இயற்கையோடு இயங்க வாழ்க்கை தான் சார் வாழ்க்கை. செயற்கையா நாம வாழ்ற வாழ்க்கையை வந்து கொஞ்ச நாளைக்கு வேணா சுகமா இருக்கலாம் ஆனா எப்போதுமே அது சுகமா இருக்காது சார். சார் ஏசியில இருக்கிறதுக்கும் மரத்தடியில தூங்குறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு சார். வந்து ஒரு நாள் தூங்கி பார்த்தாதான் சார் அவங்களுக்கு தெரியும். செயற்கை வாழ்க்கையை தயவு செஞ்சு தவிருங்க. இயற்கையோடு இயங்கி வாழுங்கள். ஆனால் இயற்கையை கெடுக்காமல் வாழுங்கள். இது இந்த இயற்கை நாம் நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கொடுத்தது. அதனால் நாம் இதை நம் சந்ததியினருக்கு திரும்பி கொடுக்க வேண்டும். வட்டியோடு சேர்ந்தாவது திரும்பி கொடுக்கவில்லை என்றால் அசலையாவது கொடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு நேரம் ரெண்டு பேர் பேச்சும் கேட்டீங்க. கிராமத்துலேருந்து வந்தவங்களோட பேச்சு நகரத்துல இருந்தவங்க பேச்சு 5 நிமிஷம் தான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் கூட பேச்சு மன்னிச்சுங்க. அவர் கிராமத்துல ஒரு நல்ல கருத்து பதிவு பண்ணார். பாத்தீங்கன்னா இயற்கையோடு இயங்கி வாழ்வதுதான் வாழ்க்கை. சூப்பர்ங்க. உண்மையில ரெண்டு பேர் வாழ்றதும் நல்ல வாழ்க்கை தான். ஸோ வந்து தீர்ப்பு யார் பக்கம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் தீர்ப்புன்னு வந்து ஒரு பக்கம் தான் சொல்லுவாங்க. சமநிலையா சொல்றது வந்து கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி அதனால இப்ப என்ன தீர்ப்பு சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை வரும்போது ஒரு இயற்கையோடு இயங்கிய வாழ்க்கை வாழ முடியும். எங்கு இயற்கையோடு இயந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை நம்மால் வாழ முடியுமோ அங்குதான் இயற்கையான நிம்மதியான ஒழுங்கான இயற்கையோடு இயந்த பொங்கலை நாம் கொண்டாட முடியும். அதனால் கிராமத்து பொங்கல் என்றுமே சிறந்ததுன்னு தீர்ப்பு வழங்கலாம் நான் முடிவு எடுத்திருக்கேன். உங்களோட முடிவை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களால முடிஞ்ச நல்லதை பண்ணுங்க. பாய்.